ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் விக்ரம். இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் பாசில், சூர்யா அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு நாலு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடித்த ஒரு திரைப்படம் தான் விக்ரம். இந்த திரைப்படத்தை பார்த்தா பல ரசிகர்களும் சரி எல்லாருமே சரி இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ பல திரைப்படங்கள் பண்ண சாதனை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் திரைப்படம் வெறும் நாலே நாளில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவியை வந்து நம்ம லோகேஷ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி ஆக்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய ஆக்டிங்குமே அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விக்ரம் மூவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்க போது. ஸோ அவருடைய லைஃப்பில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போக போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலான மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் விக்ரம் மூவியோட வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த திரைப்படத்தோட டைரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. மட்டும் இல்லாமல் டைரக்டர் லோகேஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசனோட மிகப்பெரிய தீவிரமான ஒரு ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். அவர் கையால் அந்த கிஃப்ட் வந்து அவர் கிடைக்கும்போது ஸோ உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபேன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்கணும் கன்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விக்ரம் மூவி நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸோ மூவி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்கணும் கன்பாஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த தகவல் பிடிச்சினா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.